வெல்கம் பேக் children, now we are going to see present continuous tense. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பாத்தோம் சிம்பிள் Present டென்ஸ் பாத்தோம் இப்போ Present கண்டினியூஸ் டென்ஸ் பாத்தோம் பேர்லேயே உங்களுக்கு இருக்கு ஒரு நிகழ்காலத்தில் தொடர்ந்து நடைபெண் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு செயலை குறிக்கிறது தான் Continuous Tense டென்ஸ் இதை தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படினா தொடர் நிகழ்காலம் அப்படின்னு சொல்லலாம் இப்போது டெஃபினேஷன் என்னென்னுட்டு பார்க்கலாம் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் த பிரசன்ட் கண்டினியூஸ் எம்ஃபசிஸ் த கவுண்டிங் நேச்சர் சாரி கண்டினியூயிங் நேச்சர் ஆஃப் அண்ட் ஆக்ட் ஈவெண்ட் ஆர் கண்டிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் பிளேயிங் ஹி ஷி இஸ் பிளேயிங் தே ஆர் பிளேயிங் ஓகே இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இட் ரெப்ரஸன்ஸ் அண்ட் ஆக்ஷன் ஆஸ் கோயிங் ஆன் ஒரு நம்ம இருக்கிற பேசிட்டுருக்கிற டைத்துலேயோ இருக்கிற டைத்தில் ஒரு விஷயம் கோயிங் ஆன் அப்படின்னா ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த தொடர் நிகழ்வை கூறுறது குறிக்கிறது தான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க அம் பிளேயிங் நான் விளையாண்டு கொண்டு இருக்கிறேன் ஐஎன்ஜி சேர்த்துருக்கோம் இல்லையா ஐஎன்ஜி வந்தாலே அது கண்டினியூஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஐ எம் பிளேயிங் நான் விளையாடி கொண்டிருக்கிறேன் ஹி ஷி இஸ் பிளேயிங் அவன் இல்லைனா அவள் விளையாடி கொண்டிருக்கிறாள் ஏன்னா பிளேயிங் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா தே ஆர் பிளேயிங் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து வருது அப்படின்னா வி ஒன் கூட ஐஎன்ஜி சேர்த்து வருது அப்படின்னா அது கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி பாசிட்டிவ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் நெகட்டிவ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் கொஷினிங்க்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ்க்கு இதோட ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்ப்போம் சப்ஜெக்ட் இருக்கும் இஸ் ஆம் ஆர் இது மூணில் ஏதாவது ஒன்று இருக்கும் வி ஒன் இருக்கும் கண்டிப்பாக அந்த வி ஒன் கூட என்ன இருக்கும் அப்படின்னா ஐஎன்ஜி சேர்த்து இருக்கும் இப்போ உங்களுக்கு டவுட் வரும் என்னது is, ஆம் ஆர் மூணுமே இருக்கும்னு சொல்கிறாங்க ஈஸ் எங்கே வரும் ஆம் எங்கே வரும் ஆர் எங்கே வரும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் ஓகேவா am அப்படிங்கிறது எப்போதுமே ஐக்கு பக்கத்தில் தான் வரும் ஆம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஐக்கு பக்கத்தில் தான் வரும் playing, I ஐ singing, சிங்கிங் okay? ஓகே am reading, ரீடிங் am ரைட்டிங் ஸோ so, ஆம் அப்படிங்கிற வேர்ட் எப்பொழுதுமே ஐக்கு பக்கத்தில் தான் வரும் ஐ யூ clear அண்ட் இஸ் இஸ் அப்படிங்கிற வேர்ட் he she இட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா ஹி ஷீ இட் இதுக்கு பக்கத்தில் மட்டுந்தான் இஸ் அப்படிங்கிற வேர்ட் வரும் ப்ரெசண்ட் அப்படிங்கிறதுனால இஸ் அப்படிங்கிற வேர்ட் வரும் அண்ட் ஆர் எங்கெல்லாம் வரும் வி தே இது ரெண்டுத்துக்கு பக்கத்துலேயும் ஆறு வரும் என்ன டிஃப்ரென்ஸ் இதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஐ அப்படிங்கிறது சிங்குலர் ஹி அப்படிங்கிறது சிங்குலர் ஷி அப்படிங்கிறது சிங்குலர் இட் அப்படிங்கிறதும் சிங்குலர் ஓகேவா ஐக்கு பக்கத்தில் ஆம் மட்டும்தான் வரும் he, she, இட் இந்த மூணு சிங்குலர் சப்ஜெக்டுக்கு முன் பக்கத்துலையும் இஸ் அப்படிங்கிற தான் வரும் பட் வி அப்படிங்கிறது ப்ளூரல் வி அப்படின்னா நாங் நாங்கள் அப்படின்னு அர்த்தம் நாம் நாங்கள் அர்த்தம் தே அப்படின்னா அவர்கள்னு அர்த்தம் ஸோ அது plural ஃபார்ம் அந்த नां, so form ஃபார்ம்க்கு பக்கத்தில் ஆர் அப்படிங்கிற verb வரும் சரியா இது கூட வி ஒன் வேர்ப் ஒன் அதாவது ப்ரெசண்ட் verb கூட ing சேர்த்து வரும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு வேர்டு சாரி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு அப்படின்னா இது நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கலாம் கண்டிப்பாக ஐஎன்ஜி இருக்குது உடனே நம்ம என்ன கெஸ் பண்ணலாம் இது வந்து கண்டினியூஸ் டென்ஸ் பட் என்ன கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது என்ன வேர்ப் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் வி ஒன் ப்ரெசன்ட் வேர்ப் வந்துருக்கு ஸோ இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஓகே எக்ஸாம்பிள் பாருங்கள் ஹீ இஸ் பிளேயிங் ஃபுட்பால் ஹீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ஹீக்கு பக்கத்தில் என்ன வரும் இஸ் தான் வரும் பிளேயிங் பிளே அப்படிங்கிறது வி ஒன் அது கூட ஐஎன்ஜி சேர்த்து வந்திருக்கு அண்ட் ஆப்ஜெக்ட் சரியா இப்போது நெகட்டிவ் ஃபார்ம் பார்க்கலாம் சப்ஜெக்ட் இருக்கும் இஸ் ஆம் ஆர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எது கூட எது வரும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் அது வரும் கம்பல்சரி அது கூட இது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறதுனால நாட் வரும் நாட் கூட வி ஒன் அண்ட் வி ஒன் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹி சப்ஜெக்ட் இஸ் அப்படிங்கிறது வெர்ப் அண்ட் நாட் பிளேயிங் நாட் அப்படிங்கிறது நெகட்டிவ் வேர்ட் அப்படிங்கிறதுனால இந்த கூட நாட் அப்படின்றது சேர்த்துருக்கோம் பிளேயிங் வி ஒன் கூட ஏஞ்சி சேர்த்து வந்திருக்கு ஆப்ஜெக்ட் ஃபுட்பால் வந்திருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் கொஷினிங் சென்டென்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் என்ன வரும் ஏ வேர்பு வந்துடும் ஏஸ் ஆம் ஆர் இது மூணில் ஏதாவது ஒன்று வந்துடும் அது எப்படி எதை குறி எதை பொறுத்து மாறுபடும் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா ஹீ ஷீ இட்டாக இருந்துச்சுன்னா முன்னாடி என்ன போடணும் இஸ் போடணும் ஒருவேளை ஐ அப்படிங்கிற சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா முன்னாடி ஆம் அப்படிங்கிறது போடணும் ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா வி தே அப்படின்னு இருந்துச்சுன்னா முன்னாடி என்ன போடணும் ஆர் போடணும் இப்போது இது ஹி அதனால முன்னாடி என்ன போடுறோம் கண்டிப்பாக இஸ் தான் போடணும் இது என்ன இஸ் ஆம் ஆர் அப்படிங்கிற வேர்பு முன்னாடி நம்ம போட்டோம் அடுத்தது சப்ஜெக்ட் போட்டோம் அடுத்தது வி ஒன் கூட ஐஏஞ்சி சேர்த்த வேர்ட் இந்த வேர்ப்பு போட்டோம் அண்ட் ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக லாஸ்ட்டில் என்ன இருக்கணும் கொஷினிங் சென்டென்ஸ் அப்படிங்கிறதுனால கொஷின் மார்க் இருக்கணும் ஸோ இஸ்இ பிளேயிங் ஃபுட்பால் அவன் ஃபுட்பால் இளண்டு கொண்டு இருக்கிறானா விளையாடிக்கிட்டு இருக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுதான் வந்து கொஷினிங் சென்டென்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இதோட யூசேஜ் பாருங்கள் எல்லா யூசேஜும் பார்த்து நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம் த ஃபஸ்ட் ஒன் அதை மட்டும் பாருங்கள் ஆக்ஷன் happening நவ் ஒரு விஷயம் happening நவ் இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா present கண்டினியூஸ் tense he is பிளேயிங் ஃபுட்பால் நவ் நவ் அப்படிங்கிறது இப்போது அப்படின்னு அவங்களே ஒரு க்ளூவேர்ட் கொடுத்துட்டாங்க ஹீ இஸ் பிளேயிங் ஈஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரெசன்ட் வேர்ப் அதாவது ப்ரசன்ட் வேர் அண்ட் பிளேயிங் வி ஒன்னு கூட ஐஎன்ஜி சேர்த்து வந்திருக்கு ஸோ நம்ம இதை வச்சு ஈஸியாக என்ன பண்ணலாம் இது கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் ஃபஸ்ட் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம் இப்போது ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் ஃபார்ம்னு சொல்கிறோம் ஓகே இதோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் ஆர் இருக்கும் ஆம் எங்கே போடணும் ஈஸ் எங்கே போடணும் ஆர் எங்கே போடணும்னு நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அதாவது வி ஒன் இருக்கும் பட் கண்டிப்பாக அது கூட என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருப்பாங்க இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ப்ரெசண்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்கிறோம் இது நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற எக்ஸசைஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதில் ஆர் கண்டிப்பாக இருக்கும் verb கூட ing சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி நம்ம பார்த்தோனாலே இதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்சன ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஹாப்பனிங் now இப்போ நடந்துகிட்ருக்கிறது it is raining. இப்போ, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது ஓகேவா இது ஒரு ஐஎன்ஜி ஃபம் விவோனோட அயஞ்சு சேர்த்து இருக்குது eating ஈட்டிங் லன்ச் நவ் இப்போது நவ் clue word கொடுத்துட்டாங்க ஈட்டிங் ஈட் அப்படிங்கிறது வீவோன்னு அது கூட ஏஞ்சி சேர்த்துருக்காங்க அந்த மீட்டிங் நான் நான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ ஹேப்பனிங் நான் இப்போது நடந்து கொண்டிருக்கிற விஷயத்த சொல்கிறது தான் வந்து கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் ஃபிக்ஸ்டு பிளான்ஸ் இப்போ நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டோம் நம்ம போகிறதுக்கான பிளானை நம்ம பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அதை என்ன நம்ம சொல்லுவோம் அதையும் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் சொல்லுவோம் ஐம் மீட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் ஒர்க் என்னோடய ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டை நான் வந்து மீட் பண்ண போகிறேன் ஐ எம் மீட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் அட் ஆஃப்டர் ஒர்க் என்னோடய ஒர்க்கு அப்புறம் நான் மீட் பண்ண போகிறேன் நான் பிளான் பண்ணி வச்சுட்டேன் ஓகேவா அந்த மீட்டிங்கை நான் பிளான் பண்ணி வச்சுட்டேன் அதனால் அதையும் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் நம்ம சொல்லணும் அண்ட் டெம்ப்ரலி ஆக்ஷன் ஐ ஐம் வாக்கிங் இன் நியூ யார்க் திஸ் வீக் நான் இந்த இந்த வீக் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூயார்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேவா இதுவும் வந்து என்ன தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் இப்போ ட்ரெண்ட்ஸ் மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் யூஸிங் செல்ஃபோன்ஸ் டு ஆக்சஸ் த இன்டர்நெட் இப்போ இன்டர்நெட் ஆக்சஸ்க்காக எல்லாரும் என்ன பண்ணுறாங்க யூஸிங் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னா இப்போ மொபைல் ஃபோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ட்ரெண்ட் அந்தந்த ட்ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை பொழுதும் அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் ட்ரெண்ட் அப்படிங்கிறது அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரெண்ட் ஆகும் இல்லையா அதனால் அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும் அண்ட் லாங்கர் ஆக்ஷன் இன் ப்ராக்ரஸ் நவ் இது ஒரு லாங்கரான ஆக்ஷன் இதோடய ப்ராக்ரஸ் வந்து இப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களே ஈஸியான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஷீ இஸ் ஸ்டடிங் டு பிகேம் அ டாக்டர் அவர் டாக்டர் ஆகிறதுக்காக இப்போது படிச்சிட்ருக்கா ஹீஸ் ட்ரெயினிங் ஃபார் அ மேரத்தான் அவன் மேரத்தானில் ஓடுறதுக்காக இப்போது ட்ரைனிங் இருக்கான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான் ஓகேவா இது ஒரு லாங் ப்ராசஸ் பட் அதுக்கான ப்ராக்ரஸ் இப்போது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லுவோம் லெட் வி சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்